Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் செல்களை அழிக்கும் அற்புதமான பாகற்காய் சாறு பற்றி பார்ப்போம். பாகற்காய் கசப்பானது என்றாலும் பலருக்கு பிடித்தமான காய்கறி. தற்போது பாகற்காய் தரும் மற்றொரு இனிப்பான செய்தி இது மார்பக புற்றுநோய்க்கு எதிர்ப்பு அரணாக அமையும் என்பது. இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தி இருப்பவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண் விஞ்ஞானி என்பது கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம். மார்பக புற்று செல் வளர்ச்சியை பாகற்காய் குறிப்பிட்ட அளவு கட்டுப்படுத்துகிறது. எனவே இது மார்பக புற்றுநோய்க்கு எதிராக ஒரு தடுப்பு அமைப்பாக செயல்படும் என்பதுதான் புதிய கண்டுபிடிப்பின் சாரம். இந்த கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரர் அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ் பல்கலைக்கழக நோயில் துறை பேராசிரியர் ரத்னா ரே. மார்பக புற்றுநோயை தடுப்பதற்கு பாகற்காய் சாறை மருந்தாக பயன்படுத்த முடியும் என்கிறார் இவர். ரத்னாரேயின் இந்த கண்டுபிடிப்பு அமெரிக்க புற்றுநோய் கழகத்தின் இதழான கேன்சர் ரிசர்ச்சில் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு செய்யப்பட்ட ஆய்வுகளிலேயே பாகற்காயானது ஹைப்போகிளைசிமிக் அதாவது இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைப்பது மற்றும் ஹைபோஃப்ளைட்டமிக் தாக்கங்களை ஏற்படுத்துவது தெரிய வந்திருக்கிறது என்கிறார் ரத்னா. இந்த தாக்கங்களின் காரணமாக இந்திய நாட்டுப்புற மருந்துகளில் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதற்கு பாகற்காய் சாறு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியா தவிர சீனா, மத்திய அமெரிக்கா போன்ற பகுதிகளிலும் பாரம்பரிய மருந்துகளில் பாகற்காய் பயன்படுத்தப்படுகிறது. ரத்னாரேயும் அவரது சக ஆராய்ச்சியாளர்களும் மனித மார்பக புற்றுநோய் செல்களையும் மனித பாலூட்டி சுரப்பி எபித்திலியல் செல்களையும் ஆய்வகத்தில் வைத்து ஆராய்ந்தனர். அப்போது பாகற்காயிலிருந்து வடித்து எடுக்கப்பட்ட பொருள் மார்பக புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி மற்றும் பிரிவை குறிப்பிடத்தக்க அளவு குறைத்ததோடு அவற்றை அழிக்கவும் செய்தது. இந்த ஆரம்ப கட்ட முடிவுகள் மார்பக புற்றுநோய் ஆய்வில் ஊக்கம் அளிப்பவையாக அமைந்துள்ளன. பெண்களின் முக்கியமான உயிர்கொல்லியாக மார்பக புற்றுநோய் உள்ளது. அதற்கு தடை போட முடியுமா என்று பல்வேறு ஆய்வுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தற்போதைய ஆய்வில் கிடைத்திருக்கும் முடிவுகள் முக்கியமானவை என்று குளோராடா பல்கலைக்கழக மருந்து அறிவியல் துறை பேராசிரியர் கூறுகிறார். தொடர்ந்து நடத்தும் ஆய்வுகளில் பாகற்காய் பற்றிய இந்த உண்மை உறுதியானால் மார்பக புற்றுநோய்க்கு எதிரான விஷயங்களில் இதுவும் ஒன்று என்பது உறுதிப்படும். அதாவது தற்போது கிடைத்திருக்கும் முடிவுகள் பாகற்காயை ஒரு புற்றுநோய் எதிர்ப்பு மூலமாக நம்பிக்கை அளித்தாலும் இந்த முடிவுகளின் மதிப்புகளை நிறுவுவதும் மனிதர்களுக்கு மருந்தாக கொடுப்பதற்கு முன் விலங்குகளில் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதும் முக்கியமானது என்கிறார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.